எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தும்பாடு. இந்த படம் ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அளவில்லா தங்கமும் தானியமும் கொண்ட பூர்த்தி தேவி வயிற்றுலதான் இந்த பூமி இருக்கு. இந்த பிரம்மாண்டத்துல நிறைய கடவுள்களை உருவாக்குனா, ஆனா அவ உருவாக்குன முதல் கடவுளான ஹஸ்தருக்கு கோயில் கட்டுன தும்பாடு அப்படிங்கிற ஒரு கிராமம் சபிக்கப்பட்ட கிராமமா மாறுது. அதுவும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கிற அரண்மனையில ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல அடைஞ்சே தீரணும்னு பேராசை கொண்ட ஒரு சிறுவன் வெறி கொண்டு அலையறான். இப்ப அந்த ஹஸ்தர் யாரு, ஏன் அந்த கிராமம் சபிக்கப்பட்ட கிராமமா மாறுச்சு, அந்த சிறுவன் அந்த புதையல் அடைஞ்சானா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லர் கொஞ்சம் ஃபேண்டசி கடந்து மிரட்டலான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இதோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம். ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்தில் 1947 விநாயக் ராவ் அப்படிங்கிற இந்த படத்தோட ஹீரோ தன்னோட 14 பையன் கிட்ட பூர்த்தி தேவி பத்தின கதையை சொல்றாரு. பூர்த்தி தேவி அளவில்லா தங்கமும் தானியமும் கொண்டவ, இந்த பூமி அவளோட வயித்துல தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் உருவானப்ப அவ 16 தேவாதி தேவர்களை உருவாக்குனா, ஆனா அவளோட முதல் குழந்தை மேலதான் அவளுக்கு அளவில்லாத பாசம் இருந்துச்சு. அவன் பேரு தான் ஹஸ்தர். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எந்த மத புத்தகத்திலயும் ஹஸ்தருங்கிற பேர் இருக்காது. அது ஏன்னா அவன் தேவியோட தங்கத்தையும் தானியத்தையும் அடைய நினைச்சான். அதே மாதிரி அவன் தங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ஆனா தேவி கிட்ட இருக்கிற தானியத்தை எடுக்க போகும்போது மத்த தேவர்கள் எல்லோரும் அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவி அவனை ஒரு நிபந்தனையோட காப்பாத்தினா. அது என்னன்னா, இனிமேல் ஹஸ்தரை யாரும் வணங்க மாட்டாங்க, எல்லாரும் அவன் பேரை மறந்துடுவாங்கன்னு சொல்லி அவளோட வயிற்றுலயே அவனை வச்சுக்கிட்டா. இப்படியே பல யுகங்கள் ஹஸ்தர் தேவியோட வயிற்றுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம முன்னோர்கள் ஹஸ்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கோயில் கட்டினாங்க. அதனால தேவர்களுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சு. அந்த கோபம் தான் தும்பாடு அப்படிங்கிற கிராமத்துல எப்பவுமே மழையா பொழிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம அந்த ஹஸ்தரை எழுப்ப போறோம்னு அவர் சொல்ல, அதுக்கு அவரோட மகன் அவர்கிட்ட நம்ம எதுக்கு அந்த ஹஸ்தரை எழுப்பணும்னு கேக்குறான். அதுக்கு அவரு, ஏன்னா ஹஸ்தரோட சாபம் நமக்கு வரம்னு சொல்ல அவன் புரியலன்னு சொல்றான். அதுக்கு அவரு, நீ தேவியோட வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவனு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா இந்த கதையை 3 பிரிச்சு சொல்றாங்க. இப்ப சாப்டர் 1 1918 தும்பாடு அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. இப்ப அந்த அரண்மனைக்குள்ள நனைஞ்சுகிட்டு ஒரு லேடி போறாங்க. அங்க இருக்கிற சர்க்கார் அப்படிங்கிற ஒரு வயசான ராஜாக்கு எல்லா பணிவிடையும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்க ஒரு இல்லீகல் வைஃப் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அந்த ராஜா கிட்ட, நான் சீக்கிரம் போகணும், போய் இந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லன்னா பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்ல, அதுக்கு அவரு, லேட்டா வந்துட்டு சீக்கிரம் போகணுமா, முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த லேடி அங்க இருக்கிற ஹஸ்தர் உருவ சிலையில இருக்கிற தங்க காசை பாக்குறாங்க. உடனே அவர்கிட்ட அவங்க, அம்மாவாசைக்கு அப்புறம் தங்க காசு தரேன்னு சொன்னீங்களே எங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு, தங்க காசு வேணுமா, அதுக்கு நீ உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. இதனால அவங்க அப்செட் ஆகுறாங்க. அவங்க நோக்கமே அந்த தங்க காசை அடையறது தான். இப்ப கட் பண்ணா அந்த லேடிக்கு 2 இருக்காங்க. அதுல முதல் பையன் தான் அந்த விநாயக் ராவ். அதாவது படத்தோட ஆரம்பத்துல தன்னோட பையனுக்கு கதை சொல்லிட்டு இருந்தால அவன் தான் அது. இப்ப அம்மா வரத்துக்கு லேட் ஆனதுனால அந்த பசங்க அங்க இருக்கிற கிழவிக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க அந்த கிழவியை பார்த்ததே இல்ல. அந்த கிழவி யாருன்னா அந்த சர்க்கார் அப்படிங்கிற ராஜாவோட கொள்ளு பாட்டி தான். ஆனா அவன் சாப்பாடு கொடுக்க போறதுக்குள்ள அவன் அம்மா வந்து அதை தட்டி விடுறாங்க. அப்புறம் அவங்க அந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க. ஆனா அவங்க பசங்களை அங்க வரவே விடல. பார்த்தா அந்த கிழவிய ஒரு செயின்ல கட்டி போட்டுருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட் அந்த கிழவி எந்திரிச்சா முணங்குற சத்தம் கேக்குது. உடனே அந்த லேடி ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அங்க போறாங்க. பார்த்தா அந்த கிழவி, எனக்கு எந்த பொக்கிசமும் தேவையில்ல, என்ன விட்டுடுங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அங்க போன அந்த லேடி கிழவிய பார்த்து, ஏய் தூங்கு, நீ தூங்கலனா ஹஸ்தர் வந்துருவான்னு சொல்ல அவங்க டக்குன்னு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அந்த சர்க்கார் அப்படிங்கிற ராஜா இறந்துடுறாரு. உடனே அந்த பசங்களோட அம்மா அந்த ஊரை விட்டு போகலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவளோட பெரிய பையன் அவங்க கிட்ட, அந்த அரண்மனையே நம்மளோடது தான், அங்க புதையல் இருக்கு, அது நமக்கு தானேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க சர்க்கார் அதை வாழ்க்கை முழுக்க தேடி பார்த்தாரு, அவருக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் அவங்க கிட்ட, அப்ப அந்த கிழவிக்கு அந்த புதையலை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்றான். அதுக்கு அவங்க, அதெல்லாம் தேவையில்ல, நாளைக்கு நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அடுத்து அவங்களோட சின்ன பையன் விளையாடும் போது மரத்துல இருந்து கீழே விழுந்துறான். அதனால அவன் தலையில அடிபடுது. உடனே அவங்க அவனை தூக்கிக்கிட்டு வைத்தியர் கிட்ட போறாங்க. பெரிய பையன் கிட்ட, இன்னைக்கு நீ தான் அந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், தூக்கத்துல இருந்து ஒருவேளை அவன் எந்திரிச்சிட்டா ஹஸ்தர் வந்துருவான், போய் தூங்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம பையனுக்கு ஹஸ்தர்னா யாருனே தெரியல. இப்ப அந்த பெரிய பையன் வீட்டுல சமைக்க பொருள் தேடுறான். அதே நேரத்துல வைத்தியர் கிட்ட போறதுக்குள்ள அந்த சின்ன பையன் செத்து போயிடுறான். அதனால அவங்க திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப அதே நேரத்துல எங்க வீட்டுல அவன் சமைக்க பொருளை எடுக்கும் போது அங்க மேல இருந்த மாவு அவன் தலையில கொட்டிருது. அப்ப அந்த கிழவி எந்திரிச்சு முனகிற சத்தம் கேட்க அந்த பையன் அங்க போறான். அவ கிட்ட தூங்கிடு தூங்கிடுன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு அந்த ஹஸ்தருங்கிற பேர் மறந்துருச்சு. அவன் திரும்பி போகும்போது, எங்க போற, உனக்கு அந்த புதையில பத்தி தெரியணுமான்னு அந்த கிழவி கேட்க, இப்ப அவன் உள்ள போறான். அந்த கிழவி கிட்ட அந்த பொக்கிசம் எங்க இருக்குன்னு கேக்குறான். ஆனா அந்த கிழவி அவன் கிட்ட, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா, இல்லாட்டி நான் உன்னையவே சாப்பிட்டுருவேன்னு சொல்ற. உடனே அவன் ஓடி வந்து அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு அந்த ஹஸ்தருங்கிற பேரை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றான். அவனுக்கு அது ஞாபகமே வரல. ஆனா அதுக்குள்ள அந்த கிழவி வந்து அவன் கால சங்கிலியை கட்டி, இன்னைக்கு உன்னதான் சாப்பிட போறேன்னு சொல்லி தர தரன்னு இழுத்துக்கிட்டே உள்ள போறா. ஆனா அவனுக்கு இன்னும் அந்த ஹஸ்தருங்கிற பேர் ஞாபகம் வரல. அவன் எதையதையே சொல்லி பாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த கிழவி அவனை குத்த போகும்போது அந்த பேர் அவனுக்கு ஞாபகம் வர அவன் ஹஸ்தர்னு கத்துறான். அவன் பின்னாடி போயிடுறா. உடனே அவன் அந்த கிழவி கிட்ட,
பாட்டி தூங்கிரு, இல்லாட்டி இந்த ஹஸ்தர் வந்துருவான்னு சொல்ல உடனே அந்த கிழவி தூங்க ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த சின்ன பையன் அடக்கம் பண்ணிட்டு விநாயக கூட்டிகிட்டு அந்த லேடி அங்கிருந்து போறாங்க. ஆனா விநாயகுக்கு மனசு ஃபுல்லா அந்த பொக்கிச மேலேயே இருக்கு. அந்த பாட்டிக்கு இந்த புதையில பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டியோட கை காலை கட்டிட்டு அந்த பொக்கிச எங்க இருக்குன்னு போய் கேப்போம்னு அம்மா கிட்ட சொல்றான். ஆனா அம்மா அவனை திட்டிட்டு, உனக்கு என்ன வேணும், இந்த இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்க காசை கொடுக்கறா. அந்த தங்க காசு அவ கைக்கு எப்படி வந்துச்சுன்னா, சர்க்கார் இறந்தோன்னு அங்கிருந்த ஒரு ஹஸ்தர் சிலையிலிருந்து அதை எடுத்திருப்பா. ஆனாலும் அந்த பையனுக்கு ஆசை அடங்கல, ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருக்கிறான். அவன் அம்மா கிட்ட இது ஒரே ஒரு தங்க காசு தான், ஆனா அங்க உள்ள போனா ஒரு பெரிய புதையிலே இருக்குன்னு சொல்ல அம்மா அவன் அடி அடி நடிக்கிறாங்க. இனிமே நீ தும்பாடு அப்படிங்கிற கிராமத்துக்கே போக கூடாது, அந்த ஊரை பத்தி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் 1 முடியுது. இப்ப சாப்டர் 2 ஆரம்பிக்குது. 15 வருஷம் கழிச்சு ஒரு வண்டி தும்பாடு அப்படிங்கிற அந்த கிராமத்துக்குள்ள வந்து நிக்க, அதுல இருந்து ஒருத்தன் இறங்குறான். அவன் வேற யாரும் இல்ல, பெரியால வளர்ந்த அந்த விநாயக் தான். அங்க போய் பார்த்தா அவன் சின்ன பையனா இருந்தப்ப வாழ்ந்த வீடு இப்ப ஒரு காடா மாறி இருக்கு. அவன் நேரா அந்த கிழவி இருந்த ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க அந்த கிழவி இன்னும் சாகாம இருக்கிற, அவ மேல ஒரு மரமே வளர்ந்து நிக்குது. அவ கிட்ட அந்த புதையில பத்தி கேக்குறான். அவ அவன் கிட்ட, எனக்கு முக்தி வேணும், என்னோட பசியை நீ தீர்க்க முடியாது, என்ன இங்கேயே எரிச்சிருன்னு சொல்றா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கிழவி அவன் கிட்ட, நீ அந்த புதையில தேடி போகாத, அந்த பரம்பரை சொத்துக்கு ஆசைப்படாத, அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்ல, அதுக்கு அவன் நான் ஆசைப்படாம வேற யார் ஆசைப்படுறதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கிழவி அவனை பார்த்து, நீ ரொம்ப பேராசக்காரன்டான்னு சொல்றா. இப்ப பேராச புடிச்ச நம்ம ஹீரோ அந்த அரண்மனைக்குள்ள போறான். அந்த புதையில பத்தின ரகசியத்தை அந்த கிழவி சொல்லியிருப்பா போல. ஆனா எங்க அந்த புதையல் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. ரொம்ப நாளா தேடி அங்க ஒரு டோரை கண்டுபிடிச்சான். அந்த டோர் மேல அந்த பூர்த்தி தேவியோட சிலை இருக்கு. சந்தோஷத்துல அதை கட்டி புடிச்சுக்கிறான். அப்புறம் அந்த கிழவி இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவளை எரிச்சிடறான். இப்ப வீட்டுக்கு வந்தவன அடையாளமே தெரியல. அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, இவன் இல்லாததுனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உன்ன ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு அவகிட்ட சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ லோக்கல்ல ஸ்மக்லிங் பண்ற ராகவ் அப்படிங்கிற ஒருத்தனை பார்க்க போறான். அவன் கிட்ட நம்ம ஹீரோ கடன் வாங்கியிருப்பான். அவன் அபின் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக வெள்ளக்காரன் கேட்ட பணத்தை சேர்த்துட்டு இருக்கான். அவன் கிட்ட நம்ம ஹீரோ வச்சிருந்த தங்க காசை கொடுத்து கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை வாங்கிக்கிறான். இன்னும் 3 காசு இருக்கு, உங்களுக்கு வேணுமானு கேக்க அதை கேட்டு அந்த ராகவ் ஷாக் ஆகிறான். இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த தும்பாடு கிராமத்துக்கு போறதையும் அங்கிருந்து அவன் தங்க காசை எடுத்துக்கிட்டு வர்றதையும் காட்டுறாங்க. அத அந்த ராகவ் கிட்ட கொடுத்து பணமா மாத்துறதையும் காட்டுறாங்க. இதனால அந்த ராகவ் தும்பாடு கிராமத்து மேல ஒரு கண்ணு வைக்கிறான். ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுன்னு அவனுக்கும் தெரியல, படம் பாக்குற நமக்கும் தெரியல. அவன் நிறைய தங்க காசு கொண்டு வர வர ராகவுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த தேவி டோரை திறக்கிறது, அப்புறம் மாவால செஞ்ச பொம்மெல்லாம் அங்க கிடக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அடுத்து அந்த காலகட்டத்துல நம்ம பிரிட்டிஷ் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு வெள்ளக்கார ராகவ கிட்ட வந்து, நான் சீக்கிரமா ப்ரோமோட் ஆக போறேன், உனக்கு அபின் கான்ட்ராக்ட் வேணும்னா சீக்கிரமா வேலைய முடி, உனக்கு 1 மாசம் தான் டைம்னு சொல்றான். ஆனா ராகவ கிட்ட அதுக்கான பணம் இல்ல. இப்ப அந்த ராகவ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ ஏதோ பிசினஸ் பண்ற, அதுல என்ன பார்ட்னரா சேர்த்துக்கன்னு கேட்க, அதுக்கு அவன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் வருது. பைக் வாங்குறான், குழந்தை பிறக்குது, ராஜா மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். அது எல்லாமே அந்த தும்பாடு கிராமத்துல இருக்கிற புதையல்னாலதான். இப்ப அந்த வெள்ளக்கார ராகவ் கிட்ட, சீக்கிரமா அந்த கான்ட்ராக்ட வாங்கிக்கோ, ஏன்னா எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அந்த ராகவ் எங்கேயோ ஒரு விதவையான பொண்ணை காசுக்கு வாங்கிட்டு வந்து ஹீரோ வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்க்க வைக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு பெண்கள் வீக்னஸ் இருக்கும், அதனால அவனை 2-3 நாளைக்கு டைவர்ட் பண்ணதான் இது அந்த ராகவ் பண்ணிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த தும்பாடு கிராமத்துல இருக்கிற அந்த புதையில எடுக்கணும்னு ஆசை. அதனால அந்த கிராமத்துல இருக்கிற அரண்மனைக்கு போறான். அங்க அவன் அந்த புதையில தேடிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் வர திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வந்திருக்கிறத ராகவ் பாக்குறான். ஆனா அந்த ராகவோட சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வேணும்னே தான் அந்த சத்தத்தை உருவாக்கி இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கிணத்துல இறங்குறான். அத அந்த ராகவ் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். இப்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த கிணத்துல இருந்து வெளியில வர்றான். பனியனுக்குள்ள இருக்கிற தங்க காசை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுக்கிட்டு போயிடுறான். ஆனா அவன் ஏன் மொத்தமா எல்லா தங்க காசையும் எடுத்துக்கிட்டு வரமாட்டேங்கிறான் அப்படிங்கறத மட்டும் நமக்கு புரியவே இல்ல. இப்ப இதெல்லாம் பார்த்த ராகவ் அந்த கிணத்துக்குள்ள இறங்குறான். உள்ள போனா அங்க ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள வளைஞ்சி வளைஞ்சி போனா அது அந்த தேவி சிலை இருந்த ஒரு டோர் இருந்துச்சுல அங்க போய் முடியுது. இப்ப அந்த டோரை தொடர்ந்து அங்க ஒரு பெரிய குழி இருக்கு. இப்ப அந்த ராகவ் கயிறை கட்டி அதுக்குள்ள இறங்குறான். உள்ள போனா அதோட அமைப்பே வித்தியாசமா இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. இப்ப கட் பண்ணி வெளியில காட்டினா நம்ம ஹீரோ மாவை வச்சு சூனியம் பண்ற மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்றான். அது எதுக்குன்னே தெரியல. இன்னொரு பக்கம் உள்ள போன அந்த ராகவுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி சுத்தி எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. அதுல இருந்து ஏதோ ஒரு திரவம் வடிஞ்சு அவன் மேலப்படுது. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வயிற்றுக்குள்ள அவன் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மூச்சு விடுறதெல்லாம் பார்த்து அவன் மிரண்டு போறான். இப்ப கீழே பார்த்தா அங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அதே டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம ஹீரோ கையில வச்சிருந்ததே அவன் பார்த்திருப்பான். இப்ப அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து அதுல ஒரு மாவால செஞ்ச பொம்மை இருக்கு. அது அவன் கையில எடுத்தோன்னு எங்கிருந்த ஏதோ ஒண்ணு வந்து அவனை தாக்குது. அவன் அலறான், ஆனா பயங்கரமா அது உருமுற மாதிரி சத்தம் வருது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கயிறை புடிச்சு இறங்கி அந்த இடத்துக்கு வர்றான். பார்த்தா அந்த ராகவ் அந்த ரெட் கலர் சுவரோட சுவரா பதிஞ்சு கிடக்குறான். என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான். ஆனா ஹீரோ அவனை காப்பாத்தவே இல்ல. அதுக்கு பதிலா, தூங்கு ராகவ், இல்லன்னா அந்த ஹஸ்தர் வந்துருவான் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ராகவ் தூங்க ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த ஹஸ்தர் கடிச்சா இவங்க இப்படி ஆயிடுவாங்க,
சாகாம இப்படி மாட்டிப்பாங்க, இதுதான் அந்த சாபம், இதுதான் அந்த கிளவிக்கும் நடந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோ ஒரு பவுடர் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணி அங்க கீழே ஒரு வட்டம் போடுறான். அப்புறம் அதுக்குள்ள நின்னுகிட்டு அந்த மாவு பொம்மையை வெளியில எடுக்கிறான். பார்த்தா அங்க ஒரு உருவம் வருது. பார்த்தா அதுதான் அந்த ஹஸ்தர். பாக்கிறதுக்கே கொடூரமா இருக்கு. பல ஜென்மமா பசியில இருக்கிற அந்த ஹஸ்தர் அதை சாப்பிட வருது. நம்ம ஹீரோ அதுகிட்ட அதை கொடுக்காம போக்கு காட்டுறான். அது அவன் கிட்ட கத்துது. நம்ம ஹீரோவும் கத்துறான். அந்த ஹஸ்தர் தங்கத்து மேல பயங்கரமா ஆசைப்பட்டான். அதுவும் இல்லாம தானியங்களால செஞ்ச அந்த பொம்மை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த ஹஸ்தரால அந்த வட்டத்தை தாண்டி உள்ள வர முடியாது, வந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹஸ்தர் கிட்ட அந்த பொம்மையை தூக்கி போட அது ஓடி போய் அந்த பொம்மையை பிடிச்சி திங்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஓடி போய் அதோட இடுப்புல இருக்கிற துணி அவுக்க அதுல இருந்து தங்க காசு கொட்ட ஆரம்பிக்குது. அந்த தங்க காசெல்லாம் வேக வேகமா பொறுக்கின ஹீரோ கையோட கொண்டு வந்திருந்த லாந்தர் அந்த ராகவ மேல வீசி அவனை எரிச்சுட்டு அங்கிருந்து மேல ஏறான். இப்ப சாப்பிட்டு முடிச்ச ஹஸ்தர் அவனை துரத்திக்கிட்டு வர அவன் வேக வேகமா ஏறி மேல வந்து அந்த டோரை மூடிடுறான். பார்த்தா ஒவ்வொரு தடவையும் அவன் இப்படிதான் தங்க காசை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோட ஒய்ஃப் அந்த வேலைக்காரி கிட்ட நீ சரியில்லை, ரொம்ப தப்பு பண்றன்னு சொல்லி அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறாங்க. இதோட சாப்டர் 2 முடியுது. இப்ப ஃபைனல் சாப்டர்னு போட்டு 14 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1947 வருஷம்னு போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வயசாயிருச்சு. அதுவும் இல்லாம காசு நிறைய சேர்ந்ததுனால நிறைய போத பழக்கமும் வந்துருச்சு. அதனால அவனால முன்ன மாதிரி அந்த குழிக்குள்ள இறங்கி ஏற முடியல, வழுக்கி கீழே விழுந்துறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் பிறந்தான்ல, அவன் வளர்ந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ளே ஒரு கயிற்று பிடிச்சி மேல ஏறி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தங்க காசு எடுத்தான்ல, அதே மாதிரி இவன் எடுக்க வைக்க அது ஒரு விளையாட்டு மாதிரி இவனை பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்கான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த வேலைக்கார பொண்ணு இருந்தால அவ கூட இருக்கிறான். ஆக்சுவலா அவளை வீட்டை விட்டே துரத்துல, வீட்டுக்கு மேலேயே தங்க வச்சிருக்கான். அவன் கிட்ட நிறைய தங்க வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவனுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கறதுனால அவனோட பையனை கூட்டிக்கிட்டு தும்பாடு போக சொல்ற. ஆனா என் பையன் ஒரு நொண்டி, அவனால ஒரு யூஸ் இல்லைன்னு ஹீரோ அவகிட்ட சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது அந்த பையன் நான் இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்ல அவர் அவனை கண்டுக்கவே இல்லை. அந்த நேரத்துல போன் வருது. போன்ல ஹீரோ யார்கிட்டயும் இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்றான். ஏதோ பண பிரச்சனை போல. இப்ப அடுத்து ஹீரோ அவனோட ஒய்ஃபு கிட்ட நாளைக்கு தும்பாடு போகணும், பையனை ரெடியா இருக்க சொல்லுன்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் தும்பாடுக்கு போறாங்க. அப்படி போற வழியில அவன் அப்பா கிட்ட தும்பாடுல என்ன இருக்குன்னு கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ தன்னோட பையன் கிட்ட அந்த பூர்த்தி தேவி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதை தான் படத்தோட முதல்ல வந்துச்சு. இப்ப அடுத்து ரெண்டு பேரும் அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. அந்த மாவு பொம்மையை எப்படி செய்யறதுன்னு பையனுக்கு கத்து கொடுக்கறான். ஹீரோ அவன் கிட்ட இன்னைக்கு வெறும் பயிற்சி தான், இன்னைக்கு இது உனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த மாவு பொம்மையை வெளியிலேயே தூக்கி போட்டுட்டு உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள இறங்கணும்னு அந்த வட்டத்தை போட்டு அது எதுக்குன்னு சொல்லி கொடுக்கறான். இப்ப அந்த பையன் அப்பா கிட்ட ஹஸ்தர் எப்ப வருவான்னு கேட்க, அதுக்கு அவரு அவன் மாவு பொம்மையை பார்த்தாதான் வருவான், இப்ப வரமாட்டான், உனக்கு இன்னைக்கு வெறும் பயிற்சி மட்டும் தான் சொல்றாரு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த நேரத்துல அந்த பையன் தான் மறைச்சு வச்சிருந்த மாவு பொம்மையை காட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல அப்பா அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அதனால அந்த ஹஸ்தர் வந்துருது. நம்ம ஹீரோ டக்குன்னு வட்டத்துக்குள்ள போறான், பையனையும் வட்டத்துக்குள்ள இழுக்கிறான். அந்த ஹஸ்தர் மாவு பொம்மையை சாப்பிட ஆரம்பிக்குது. ஹீரோ பையன் கிட்ட சீக்கிரம் மேல ஏறுன்னு சொல்லிக்கிட்டு மேல ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட பையன் டக்குன்னு ஹஸ்தர் பின்னாடி இருக்கிற துணியை இழுக்க தங்க காசு கொட்டுது. அதை வேக வேகமா பொறுக்கிக்கிட்டு அவசர அவசரமா மேல ஏறான். ரெண்டு பேரும் அந்த ஹஸ்தர் வர்றதுக்குள்ள தப்பிச்சு மேல வர்றாங்க. மேல வந்த ஹீரோ ஏண்டா இப்படி பண்ணு சொல்லி பையனை போட்டு அடிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு தங்க காசு அவங்கிட்ட கொடுத்து இத பத்திரமா வச்சுக்க, இது உன்னோட முதல் வருமானம், நான் கேக்குறப்ப அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றான். இப்ப அந்த பையன் அம்மா கிட்ட அந்த காசை காட்டி சந்தோஷப்படுறான். ஆனா அங்க இருக்கிற ரகசியத்தை அம்மா கேட்டாலும் அவன் சொல்லவே இல்ல. அடுத்து நம்ம ஹீரோ அந்த தும்பாடு கிராமத்தை அரசாங்கத்துக்கு தானமா கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத ஒரு ராஜா மூலமா தெரிஞ்சுக்கிறான். அதனால அவனுக்கு இனிமே அங்க போய் எப்படி தங்கம் எடுக்கிறதுன்னு கவலை வருது. இப்ப கட் பண்ணா ஹீரோ அவன் பையன் கிட்ட அவன் அது வரைக்கும் சேர்த்து வச்ச தங்கத்தெல்லாம் காட்டுறான். அதை பார்த்து அவன் பையன் ஷாக் ஆகுறான். அதான் இவ்வளவு தங்கம் இருக்கு, இதுவே போதும்னு அவன் சொல்ல, அதுக்கு ஹீரோ அவன் கிட்ட நீ அப்படியே என் அம்மா மாதிரி, என் அம்மா ஒரே ஒரு தங்க காசை வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லா ஓட்டிடலாம்னு நினைச்சா, நீ அவளை மாதிரிதான் இருக்க, ஆனா இதெல்லாம் நமக்கு பத்தாதுன்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோட பையன் அவங்கிட்ட இருந்த தங்க காசை அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்துருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அப்பா அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அவன் அப்பா கிட்ட நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த ஹஸ்தரோட பின்புறத்துல இருந்துதானே நமக்கு காசு கிடைக்குது, நம்ம அந்த வேட்டி உருவிட்டு வரலாம்னு சொல்றான். ஆனா அப்படி பண்ணா 15 தங்க காசு தாண்டா கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. உடனே அவன் அவர்கிட்ட அப்ப நம்ம நிறைய மாவு பொம்மை செஞ்சு எடுத்துட்டு போலாம், ஒன்னு முடிஞ்ச உடனே இன்னொன்னு தூக்கி போடுவோம், அப்ப நிறைய டைம் கிடைக்கும், அதனால நிறைய காசை எடுக்கலாம்னு சொல்ல, அதுக்கு அவன் அப்பா அவ்வளவு நேரம் அந்த ஹஸ்தர் அதெல்லாம் சாப்பிடுவானான்னு தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் அப்பா கிட்ட நீங்க தானே அந்த ஹஸ்தர் 10 ஜென்ம பசியில இருக்கான்னு சொன்னீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் அப்படி பண்ணலாம்னு முடிவு பண்றான். இப்ப கட் பண்ணா நிறைய மாவு பொம்மையை செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள இறங்குறாங்க. இப்ப உள்ள அந்த வட்டத்தை போட்டோன்னு ஹீரோ கையில ரெண்டு மாவு பொம்மையை எடுத்து அந்த ஹஸ்தர் வரதுக்காக வெயிட் பண்றான். ஆனா இங்கதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருது. பார்த்தா அங்க ரெண்டு ஹஸ்தர் வந்து நிக்குது. ரெண்டு பொம்மை இருக்கிறதுனால ரெண்டு ஹஸ்தர் வந்திருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோ தன்னோட பையன் கிட்ட பைக்குள்ள இருக்கிற பொம்மையெல்லாம் எடுக்காதுன்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள அவன் பைக்குள்ள இருந்த எல்லா பொம்மையையும் எடுத்து வெளியில போட்டுறான். இப்ப அங்க கிட்டத்தட்ட 40-50 ஹஸ்தர் வந்துருது. இத நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அந்த வட்டத்தை சுத்தி ஓனாய் ஆட்டுக்கு காத்திருக்கிற மாதிரி நிறைய ஹஸ்தர்கள் வந்து நிக்குது. ஒன்னையே
இவங்களால சமாளிக்க முடியாது. இப்ப எப்பற இத்தனையும் சமாளிக்க போறாங்கன்னு படம் பாக்குற நமக்கெல்லாம் பக்குன் இருக்கு. அடுத்து அதுங்க கிட்ட அந்த பொம்மையை தூக்கி போடுறாங்க, அதை சாப்பிடுறதுக்காக ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குது. அவங்களால அத்தனை ஹஸ்தர்களையும் சமாளிக்க முடியல. ரொம்ப நேரம் அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க, ரொம்ப இருட்டாவது. ஹீரோ தீ குச்சியை கிழிச்சு கிழிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த ஹஸ்தர் எல்லாமே வட்டத்துக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவனோட பையன் தூங்கிடுறான். இந்த நேரத்துல ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். இப்ப கட் பண்ணா ஹீரோட பையன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா அந்த பொம்மையை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அவன் பையன் அப்பா கிட்ட, அப்பா வேணாம்ப்பா அப்பா வேணாம்ப்பா அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுறான். ஆனா ஹீரோ உடம்பு ஃபுல்லா அந்த மாவு பொம்மையோட அந்த கைத்தை பிடிச்சி மேல ஏறான். இப்ப அந்த பையன் தீக்குச்சி வெளிச்சத்துல அங்க மேல பார்த்தா எல்லா ஹஸ்தரும் மேல ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த ஹீரோவை பிடிக்குது. ஆனா ஹீரோ விடாம தொடர்ந்து மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான். அவனை தொடர்ந்து வந்த அத்தனை ஹஸ்தரும் அந்த தேவி சிலை இருக்கிற டோரை தாண்டி வெளியில வந்தோடன கருகி சாம்பல் ஆகுது. இதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பையன் அழுவுறான். அப்புறம் அங்கிருந்து மேல ஏறி வர்றான். மேல வந்து பார்த்தா ஹஸ்தர் கிட்ட கடிப்பட்ட ஹீரோ அந்த கிணத்துக்கிட்ட கிடக்குறான். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கான். அவன் தன் பையனை பார்த்து அவன் கொண்டு வந்திருந்த அந்த தங்க காசு இருக்கிற வேட்டியை கொடுக்கறான். இப்ப பயந்துகிட்டு அதை வாங்க போன ஹீரோட பையன் அதை வாங்கல. ஹீரோ அவன் கிட்ட இதானே வேணும் உனக்கு, இந்த எடுத்துக்கன்னு சொல்றான். ஆனா இப்ப அவன் பையன் அழுதுகிட்டு வேணாம் எனக்கு அது வேணாம் பண்ணு கையில இருக்கிற லாந்தர் அவர் மேல தூக்கி போடுறான். அவரோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அப்பவும் அவர் அவங்க கிட்ட இந்த எடுத்துக்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் பையன் அழுதுகிட்டே எனக்கு இந்த பொக்கிஷம் வேணாம்ப்பா நீங்க தூங்கிடுங்க இல்லன்னா அந்த ஹஸ்தர் வந்துருவான்னு அழுதுகிட்டே சொல்ல அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிறாரு. இப்ப நம்ம பையன் எந்தவித பேராசையும் இல்லாம நுண்டிக்கிட்டே வெளியில வந்து அந்த அரண்மனை கதவை இழுத்து மூடுற மாதிரி இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் வித்தியாசமான படம். எதுவுமே உழைச்சுதான் சம்பாதிக்கணும். பேராசப்பட்ட என்னாகும் அப்படிங்கறத பூர்த்தி தேவி, ஹஸ்தர், தேவாதி தேவர்கள், சபிக்கப்பட்ட கிராமம்னு நிறைய விஷயங்களை வச்சு இவங்க பண்ணியிருந்த அட்டகாசமான திரைக்கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.